ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இது வந்து தர்மபுரியோடைய ஒரு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு, தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க முருங்கைக்கீரையை வந்து தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக சாப்பாடு செய்வோம் இல்லையா, சாதம் எப்படி வடிப்போமோ அதே மாதிரி தான் இந்த கீரையை வந்து நல்லா வேக வச்சு தனியாக வடித்து எடுத்துக்கணும். அதாவது இதோட தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த தண்ணியை வச்சு தான் இந்த குழம்பே வந்து செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த தண்ணி தனியாக, இந்த கீரை தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. தண்ணியும் நமக்கு வேணும், கீரையும் நமக்கு வேணும். கீரையை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணை வச்சு அழுத்தி கொஞ்சம் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான வேர்க்கடலையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டு தக்காளியை பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நமக்கு நார்மலாக பார்த்தாலே தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அப்படின்ற ஸ்டேஜில் நான் வந்து இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸு பூண்டு ஒரு தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை, அதை வந்து தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்த தூளை வந்து நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொரியலுக்கு, இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு. அவளுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவள் நல்லாவே சாப்பிடுவாள். அதனால் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கலந்து பாப்பா கையில் கொடுத்துடலாம். இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட, நல்ல ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா அழகாக சாப்பிடுவாள். அவள் கையில் கொடுத்துட்டேன், அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். இது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பவுடர் கூட நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் பொடி. குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் வீட்லேயே அரைச்ச மிளகாய் பொடி, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி வந்து பச்சை தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. நம்ம கீரையை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதை ஊற்றி தான் வந்து அரைக்கணும். இதில் வந்து ஒரு கொஞ்சம் கூட வந்து நம்ம வந்து நார்மல் தண்ணி, பச்சை தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. ஃபுல்லாகவே வந்து இந்த கீரை வேக வச்ச தண்ணி தான் வந்து சேர்த்து அரைக்கணும். இந்த தண்ணியை வந்து லைட்டாக உப்பு போட்டு குடித்தாலுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்னால் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அதை அரைச்சாலே இந்த மாதிரி வந்துடும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த கீரை வேக வச்ச தண்ணி, இதை வந்து இந்த தண்ணி கூட கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து கீரை வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே வந்து வடிகட்டிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து உப்பு போடக்கூடாது. கீரை வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கீரை தனியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து கீரைக்கான உப்பு வந்து நம்ம அந்த வேகும்போது தான் போட முடியும் சரிங்களா. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு அதில் வந்து நான் தாளிப்புக்காக வடகம் போடுறேன். வடகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. ஊற்றுனா 1 செகண்ட்லேயே வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. இப்போ வந்து பொரியல் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரையை எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து வேர்க்கடலை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பவுடரும் கொஞ்சமாக வெங்காயமும் எடுத்துருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரையை சேர்த்துக்கோங்க. கீரைக்கான உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி கீரை வந்து வேகும்போதே வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு போட்டு தான் தண்ணியை வந்து வடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து கீரையை வந்து போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக போல் நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது வந்து காரத்துக்காக. நீங்கள் இது கூட இப்போ நம்ம கடைசியாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை பவுடர், இதை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கிளறி எடுத்துகிட்டு வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு சுட சுட சோறு. இது வந்து சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து முருங்கைக்கீரை. இப்போ நம்ம குழம்பு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த சோறு குழம்பு இந்த கீரை மூணும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒருவேளை அந்த சைடு இருக்கவங்களுக்கு அதாவது தர்மபுரி சைடு இருக்கவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். யாராச்சும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா, இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.